டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமில் பாருங்க. எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ். இது ஹவுஸ், வீடு. மேன்கிறது ஒரு ஆள் தான் இருக்கார். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ், ஹவுஸுக்கு வெளியே வந்து நிற்கிறார். கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. He is 5 meter away from the wall. The house out on the wall irundhu 5 meter thulaivil irukkar. So avarude paarvai vandhu indha edathil irundha irukum. Appo idaiyum 5 meter nu potukalam. Idhila paarenga, idha A B C D E F indha mari kurichukonga. Appo indha aaloda uyaram koduthirukanga. அது நமக்கு தேவையில்லை கணக்குக்கு, இருந்தாலும் நீங்கள் குறிச்சுக்கோங்க. இவரோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 180 சென்டிமீட்டர் வரும். இவருடைய ஹைட் நம்ம கணக்குக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, குறிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இவர் வந்து இவருடைய கண் பார்வை இந்த எஃப்ல இருந்து தான் இருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா, த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ. இப்போ இதை விண்டோன்னு வச்சுக்கோங்க, இது விண்டோ. இந்த விண்டோவுடைய டாப்பை 60 டிகிரியில் பார்க்குறாரு. அதே நேரத்தில் இந்த விண்டோவோட பாட்டம் அந்த பியை இவர் வந்து 45 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ இந்த விண்டோவோட என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விண்டோ. இந்த விண்டோவோட ஹைட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த விண்டோவோட ஹைட்டை ஹெச்னு வச்சுக்கிடுவோம், இந்த பக்கம் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படம் போட்டு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கோணத்தை ரெண்டையும் தனித்தனியாக இப்போ நான் எடுத்து போடுறேன். முதல்ல இந்த 45 டிகிரி இருக்கக்கூடிய முக்கோணத்தை ஃபஸ்ட்டு நான் வெளியே எடுத்து போடுறேன் பாருங்கள். இதான் 45 டிகிரி இருக்கக்கூடிய இதை வந்து பி, அப்புறம் சி எஃப்னு குறிச்சுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, பி சி எஃப். இதில் இது வந்து எக்ஸு, இது வந்து 5 மீட்டர், இது வந்து 45 டிகிரி. பாருங்கள், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிஎஃப், செங்கோண முக்கோணம் பிசிஎஃப்இல். இதில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த 90 டிகிரிக்கு எதுக்கு உள்ள பக்கத்துக்கு பேர் ஹைபோட்டினஸ்னு பேர், கர்ணம்னு பேர். இந்த கர்ணத்தில் நமக்கு தேவையான அளவுகள் எதுவுமே வரல. அப்போ நேரடியாக நம்ம டேன் தீட்டான்னு எழுதிடலாம். இப்போ டேன் 45 டிகிரி சமம், டேன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து 5. இனி பாருங்கள், டேன் 45 மதிப்பு 1, நம்ம 1/1 போட்டுக்கலாம். சீக்வல் டு எக்ஸ் பை 5, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்படி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடும். அடுத்தபடியாக அந்த பெரிய முக்கோணத்தை நம்ம போட போகிறோம். இந்த பெரிய முக்கோணம் பாருங்கள், ஏசிஎஃப், ஏசிஎஃப். இந்த ஏசிக்கு இடையே உள்ள தொலைவு பாருங்கள், ஏபிக்கு ஏக்கும் பிக்கு இடையே உள்ள தொலைவு ஹெச்சு, பிக்கு சிக்கும் தடவே உள்ள எக்ஸு. அப்போ நீ இதை எழுதும்போது இதை ஹெச் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இது வந்து 5, இந்த டிகிரி வந்து 60 டிகிரி. இதுலேயும் பாருங்கள், இந்த 90 டிகிரிக்கு எதுக்கு உள்ள பக்கம் ஹைபோட்டெனஸ், நமக்கு எந்த வேலையுமே இதில் இல்லை. அவன் நம்ம நேரடியாக டேன் தீட்டா போட்டுடலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிஎஃப், செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப்இல், டேன் 60 டிகிரி. இதுதான் டேன் 60 டிகிரி. டேன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஹெச் ப்ளஸ் எக்ஸு பை அட்ஜசன்ட் சைடு வந்து 5. இது பாருங்கள், டேன் 60 மதிப்பு போட்டுடலாம். டேன் 60 மதிப்பு √3. நம்ம பின்னமாக போட்டோம்னா √3/1 சமம் ஹெச் ப்ளஸ்
இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூவை நீங்கள் அஞ்சுன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் பை ஃபைவ் நீ கிராஸ் முதல்ல இதை பெருக்கிக்கோங்க. ஹெச்சு ப்ளஸ் அஞ்சு சமம் இதை பெருக்குங்க ரூட் த்ரீ இன்ட்டு அஞ்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஹெச்சு ப்ளஸ் அஞ்சு சமம் ரூட் மூணோட மதிப்பு 1.732 இன்ட்டு அஞ்சு. அப்போ ஹெச்சு ப்ளஸ் அஞ்சு சமம் இந்த 1.732 அஞ்சால் பெருக்குவோம். 2 5 10 1 5 3 15 1 16 1 7 5 35 1 36 3 5 5 5 3 8 ஐயா இதில் 3 டிஜிட்டு தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ அங்கே 3 டிஜிட்டு தள்ளி வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஹெச்சு சமம் 8.66 இந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது. இந்த ப்ளஸ் 5 அந்த சைடு வரும்போது மைனஸ் 5 மாதிரி கழித்து போட்டிங்கன்னா 6 6 8 5 போனால் 3 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த விண்டோ. ஹைட் ஆஃப் த விண்டோ அதாவது ஜன்னலோட உயரம் சீக்வல் டு 3.66 மீட்டர். தேங்க்யூ வியூவர்ஸ்.